318 பக்கம் செல்லும் பெறுகிறதுக்கு ஒரு ரகசிய தாந்திரிக முறை. தாசி கை வெற்றிலை, ஊமையின் கையால் வாங்கி கொடுத்த கல்லுப்பு, திருநங்கை கையால் வாங்கி கொடுத்த மஞ்சள். வலதுபுறை சதுர்த்தி அன்று 10 வயது சிறுமி கையால் அரைக்க சொல்லி பிள்ளையார் பிடிச்சி பணம் வைக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு வந்து வசீநகரவதி மந்திரம், தனாகசங்கரவதி மந்திரம், தனதாட்சி மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. இந்த செய்முறை வந்து இந்தந்த ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா பயன்படுத்திக்கங்க. 319 முனீஸ்வரன் வச்சு குறி சொல்கிறதுக்கு, முனீஸ்வரன் வச்சு அருள்வாக்கு சொல்கிறது, முனீஸ்வரன் வச்சு அஷ்டகிரமங்கள் பண்ணுறது, முனீஸ்வரனை வரவழைக்கிறதுக்கு உண்டான மந்திர யந்திர வித்தை அதிகபட்சம் 3-4 நாள்ல இருந்து 11 நாள்ல முனீஸ்வரன் உடம்புல இறங்கிடும். அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க, முனீஸ்வரன் கோயில் வச்சுருக்கிறவங்க பின்னி பெடல் எடுக்கலாம், பண்ணிக்கங்க. 321 மாடன் வசிய மந்திர வித்தை, மாடன் உபாசனை பண்ணுறவங்களுக்கு உண்டான மந்திர வித்தை. மாடன் உபாசனை செய்முறை ஆல்ரெடி நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்கேன், பூஜை முறையை ஃபஸ்ட்டு பாகத்தில் கொடுத்துருக்கேன். அது உள்ள முறைப்படி இந்த மந்திரத்தை வந்து உபாசனையாக பயன்படுத்திக்கலாம். சமஜம் முனீஸ்வரனுக்கு என்ன சமஜம் மை, நம்ம முனீஸ்வரனுக்கு வசீகரண மை என்ன சமஜம்? ஒத்த பனை மரத்தோட வேறு, ஒத்த பனை மரத்துடைய வேறு வேறு. 323 பக்கம் சகல வசிய தெய்வ வசிய லிங்க பஸ்ப வித்தை. நாட்டு மருந்து கடையில் லிங்கம்னு கிடைக்கும். அந்த பாயாசம் சொல்லிடுறீங்களா, அது யானக பாகனம் வாங்கலாம். என்ன பாயாசம்? பால் பாயாசம் யானைக்கு கொடுக்க சொல்லிடுறீங்களா? வாங்க வைங்க, அப்புறம் எதுக்கு வச்சுருங்க, காசு காசை கொடுத்து வாங்க வைங்க. நாட்டு மருந்துகளில் லிங்கம் லிங்கம் கிடைக்கும், அதை வந்து ஒரு ஒரு கட்டி வாங்கிங்க. நாட்டு மாட்டு பாலில் ஒரு நாள் ஊற வைக்கணும், கிளாநெல்லி சாரில் ஒரு நாள் ஊற வைக்கணும், எலுமிச்சப்பழ சாறு, வெல்வேலை சாறு, எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் ஊற வைக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு மண்பானையில் எல்லாத்தையும் போட்டு லிங்கக்கட்டியை அந்த கட்டியை உள்ளே போட்டு இந்த கட்டியை வந்து தீ வச்சு எரித்து அந்த மூலிகை சாரெலாம் சுண்டினதுக்கப்புறம் 10 எரு புடம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லிங்கக்கட்டியை சுத்தம் செஞ்சு கல்லூரில் நல்லா இடித்து காராம்பசனையில் குழச்சி நெத்தியில் வச்சுக்கிட்டாலும் தெய்வ வசியம் உண்டாகும், பெல்லி சூனியம் செய்வினை காற்று கருப்பு நீங்கும். இந்த செய்முறை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், முயற்சி பண்ணி செய்கிறவங்க செஞ்சுக்கலாம்.